வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிய பராபரமே. உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதாங்க. என் எண்ணம் இனிப்பதேனோ, இதன் பேரை கேட்டுத்தானோ, இது ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் என்றே நான் காதில் கேட்டதாலோ. என் எண்ணம் இனிப்பதேனோ சொல்லும் போதே மனசு இனிக்குதுங்க. காரணம், பலாப்பழ ஐஸ்கிரீம் பாருங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் செய்ய போகிற ஐட்டம் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பலாப்பழம் ஒரு கப், விப்டு கிரீம் ஒரு கப், சர்க்கரை அரை கப், தேங்காய் பால் ஒரு கப். இப்போ முதல்ல வந்து நான் அடுப்பை ஆன் பண்ண பிறகு இந்த ஜாக் ஃப்ரூட் பழத்தை வந்து இந்த சொலை எடுத்துட்டு இந்த கொட்டையெல்லாம் நீக்கின பிறகு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வைக்கணும். இப்போ ஜாக் ஃப்ரூட் சீசனில் இருக்க தொட்டு இந்த ஐஸ்கிரீமை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட்டில் வந்து நான் சர்க்கரை அளந்து வச்சுருக்கேன். பாதி கப் சர்க்கரை இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த சர்க்கரை கரைஞ்சி இந்த ஜாக் ஃப்ரூட் குக் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து ஜாக் ஃப்ரூட்டுக்கு ஐடியல் காம்பினேஷன் வந்து கோக்னட் மில்க். இதெல்லாம் இந்த ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸுன்னு இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் கிடைக்கிறது. இதெல்லாம் எக்ஸாட்டிக் ஐட்டம்ஸில் சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலி இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் யூஸ்வலி இது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஐட்டமாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பல்ப் ஜாக் ஃப்ரூட் பீசஸும் சர்க்கரையும் குக் ஆன பிறகு நான் இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த விழுதை வந்து தேங்காய் பாலும் க்ரீமோட சேர்த்து எப்படி ஐஸ்கிரீம் செய்யணும்னு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு இந்த ஜாக் ஃப்ரூட் பீசஸ் பலாப்பழ பீசஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மிக்சரை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறேன். இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட் மிக்சர் கூல் ஆகிற வரைக்கும் நான் இந்த க்ரீமை வந்து விப் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டேரி க்ரீம், விப்பிங் க்ரீம். நான் வந்து விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்தால் அது விப் பண்ண பிறகு டபுள் த வால்யூம் நமக்கு கிடைக்கும், 2 கப்ஸ் ஆகும். ஸோ இதை முதல்ல நான் விப் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பீட்டர் இருந்தால் யூஸ்ஃபுல் வீட்டில், அப்படி இல்லைன்னா கூட ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது திக் கோக்னட் மில்க். இப்போ வந்து இந்த பலாப்பழத்தை வந்து நான் சர்க்கரையில் குக் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிவிட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து நான் க்ரீமும் கோக்னட் மில்க்கும் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பலாப்பழ விழுதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எப்பொழுதும் ஐஸ்கிரீம் செட் பண்ணும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரீசரை கோல்டஸ்ட் பாயிண்டில் நம்ம செட் பண்ணணும். அடுத்தது வந்து ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது வந்து தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம செட் பண்ணுற கண்டெய்னர். ஸோ நம்ம செட் பண்ணுற கண்டெய்னர் வந்து அலுமினியம் இல்லைனா பிளாஸ்டிக்காக இருக்கலாம். டைட் ஃபிட்டிங் லிட் இருக்கணும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து இந்த பலாப்பழ விழுது க்ரீம் கோக்னட் மில்கை வந்து நான் இப்போ இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக இந்த போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஜாக் ஃப்ரூட் பலாப்பழ விழுதை வந்து இந்த க்ரீம் கோக்னட் மில்க் மிக்சரில் நல்லா பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடிட்டு இதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். எப்பொழுதுமே ஃப்ரீசரில் வைக்கும் பொழுது இந்த பேஸ் வந்து ஃப்ரீசர்
பாட்டமாக டச் பண்ணணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து சீக்கிரமாக கூல் ஆகும், சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ நேர்களே இந்த சம்மர் சீசனுக்கு சுவையான ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தயார். பலாப்பழம் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள்: பலாப்பழம் ஒரு கப், விப்டு கிரீம் ஒரு கப், சர்க்கரை அரை கப், தேங்காய்பால் ஒரு கப். பலாப்பழம் ஐஸ்கிரீம் செய்முறை: ஒரு கடாயில் நறுக்கிய பலாப்பழம், பாதி அளவு சர்க்கரை, இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து ஆறியதும் விழுதாக அரைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் விப்டு கிரீம் சேர்த்து நன்றாக அடித்துக் கொள்ளவும். பிறகு அதில் மீதமுள்ள சர்க்கரையை சேர்த்து அடித்துக் கொள்ளவும். பிறகு அதில் தேங்காய்பால் சேர்த்து நன்றாக அடித்துக் கொள்ளவும். பிறகு அதில் அரைத்த பலாப்பழ விழுதை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் சேர்த்து மூடி ஃப்ரீசரில் இரவு முழுவதும் வைத்து எடுத்து குளிர்ச்சியாக சாப்பிடவும். பலாப்பழம் ஐஸ்கிரீம் தயார்.